அமுத சுரப்பி பாகம் பத்தொன்பது இனியவர்களே விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன அதை போலத்தான் நம் வாழ்க்கையில் விழுந்து விட்டோமே என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து முன்னேறி செல்லுங்கள் அப்பொழுது நம் வாழ்க்கை இனிமையாய் இருக்கும் ஆம் இனியவர்களே நம் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் மட்டுமே நம்மை தேடி வரும் ஒன்று பிறப்பு மற்றொன்று இறப்பு மற்றவை எல்லாம் நாம்தான் நம் வாழ்க்கையில் தேடிச் செல்ல வேண்டும் தேடலை தேடுவும் நம் வாழ்க்கையில் அந்த தேடலை கண்டுபிடிக்கும் வரை